இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இந்தியன் டீமோட நம்பிக்கை நட்சத்திரம் விராட் கோலி அவர்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியை தாங்க பார்க்க போகிறோம். விராட் கோலி 3 வயசுலேயே தன்னோட அப்பா கிட்ட எனக்கு ஒரு பேட் வாங்கி தாங்கன்னு கேட்குறாரு. அப்பத்திலருந்தே அவருக்கு கிரிக்கெட் மேலே ஆர்வம் இருந்திருக்கு. சில வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட 12வது வயசில் நம்ம தெருவில் விளையாடுற குள்ளி கிரிக்கெட்னு சொல்கிற விளையாட்டை இவரும் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறாரு. இதே மாதிரி தினமும் விளையாடுவாங்களாம். அப்போது அக்கம் பக்கம் இருக்கவங்கெல்லாம் பொழுதுபோக்குக்காக இவங்க விளையாடுறத பார்த்துட்டு இருந்திருக்காங்களாம். அப்படி பார்க்குறவங்களில் ஒரு சில பேர் கோலியோட அப்பா கிட்ட போய், உங்கள் பையன் ரொம்ப நல்லா கிரிக்கெட் விளையாடுறான், மற்ற பசங்களை மாதிரி ஜாலிக்கு இல்லாமல் ரொம்பவும் ப்ரொஃபஷ்னலாக விளையாடுறான், அவனுக்கு கோச்சிங் கிடைச்சா யாருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் பெரிய கிரிக்கெட் பிளேயராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். உங்களோட கவனம் உங்களோட யதார்த்தத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு ஜார்ஜ் லூக்கர்ஸ் சொல்கிற மாதிரி கோலியோட கருத்தும் கவனமும் கிரிக்கெட் மேலே ரொம்ப ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அவங்க அப்பாவுக்கும் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா. ஸோ கோலியை ஒரு கோச்சிங் அகாடமியில் சேர்த்து விட்டுறாரு. மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் மாதத்துக்கு வாடகை மளிகை சாமான் ஏகப்பட்ட செலவுகள் இருந்தாலும் தன்னோட ஆசைக்காகவும் பையனோட இன்ட்ரெஸ்ட்டுக்காகவும் ரொம்பவும் சப்போர்ட்டாக இருக்காரு கோலியோட அப்பா பிரேம் கோலி. ராஜ்குமார் சர்மா அப்படின்றவர் தான் கோலியோட கோச்சாக இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட கோச்சிங் எடுக்கிறப்ப ரொம்பவும் டிட்டர்மினேஷனாக இருப்பாருன்னு சொல்கிறாரு. கோச்சிங் கஷ்டமாக இருந்தாலும் மற்ற பசங்கள்லாம் எப்படா முடியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது கூட கோலி மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கோச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாராம். நான் என் சூழ்நிலையோட விளைபொருள் இல்லை, நான் என் சொந்த முடிவுகளோட விளைபொருள் அப்படின்னு ஸ்டீஃபன் ஆர் கவே சொல்கிற மாதிரி கோலி கிரிக்கெட் மேலே உறுதிபூர்வமாகவும் மனதிடத்தோடவும் ரொம்ப மன உறுதியோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய டோர்னமெண்ட்டில் சிறப்பாக விளையாடி ஸ்டேட் லெவலில் தன்னோட பேரை தெரியப்படுத்துகிறாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அந்த டைமில் நடக்க இருந்த U19 வேர்ல்டு கப்பில் இந்தியாவோட பிளேயிங் லெவலில் விராட் கோலியோட பேரையும் சேர்த்துருந்தாங்களாம். அந்த நேரத்தில் 2016 டெல்லி வெஸ்ட் கர்நாடகா ரஞ்சி டிராஃபி மேட்சில் கோலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. கர்நாடகா டீம் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணுறாங்க. சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து 2 நாள் முடிவில் 462 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. 3வது நாள் டெல்லி டீம் சேசிங் பண்ணுறாங்க, ஆனால் 135 ரன்ஸுக்கு 5 விக்கெட் வரைக்கும் இழந்துடுறாங்க. டெல்லி டீம் கோச் மேட்சை ட்ராவாச்சு பண்ணிடணும் அப்படின்னு அடுத்து இறங்குற கோலிக்கிட்ட, பெரிய ஷாட்லாம் வேண்டாம், டிஃபென்ஸ் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. விராட் கோலியும் நார்மலாக விளையாடுறாரு. அந்த நாள் முடிவில் 40 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாரு நாட் அவுட்டில். ஸோ அன்னைக்கு தன்னோட கோச் சொன்ன மாதிரி நார்மலாக விளையாடி மேட்சை முடிச்சுட்டு நைட்டு தன்னோட டீம்மேட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போகிற கோலிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. அவரோட லைஃப்பில் ரொம்பவும் சப்போர்ட்டாக இருந்த அவரோட அப்பா கார்டியோ அட்டாக்கால் உயிருக்கு போராடிட்டு இருந்தார். கோலி ஃப்ரெண்ட்ஸ் டாக்டர்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்குறாரு. அது நடுராத்திரி 2 மணின்றதுனால அவருக்கு எந்த உதவியும் கிடைக்கல. கடைசியாக ஒரு ஆம்புலன்ஸ் உதவி கிடைக்குது. அப்படி இருந்தும் கோலியோட அப்பா அவர் கண்ணு முன்னாடியே இறந்துடுறாரு. வலிமை என்பது உடம்பு திறமையில் வர்றது இல்லை, இது ஒரு அடங்காத விருப்பத்திலிருந்து வர்றதுன்னு மகாத்மா காந்தி சொல்கிற மாதிரி அவங்க அப்பா இறந்த அந்த நிலைமையில் கூட கோலி அடுத்த நாள் மேட்சை விளையாட கிரவுண்டுக்கு வந்து நிற்கிறாரு. அந்த நாள் காலையில் ஸ்டேட் முழுக்க இந்த விஷயம் தெரிய வர டெல்லி டீம் கோலியோட கோச் மற்றும் டீம்மேட்ஸ் எல்லாரும், நீங்கள் வர வேண்டாம், மற்ற விஷயங்களை பாருங்கள், மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கோலி ரொம்பவும் உறுதியோட யாராலையும் மாற்ற முடியாத நம்பிக்கையோட நான் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் ஒரு சைக்கோன்னு எல்லாரும் சொன்னப்போ கூட நான் என் ஸ்டேட்டுக்காக விளையாடுறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், எங்கள் அப்பாவோட நம்பிக்கையும் இதுதான், அவர் இருந்திருந்தாலும் என்ன போய் விளையாடுன்னு தான் சொல்லியிருப்பாரு, ஸோ நான் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விளையாடுறாரு. அந்த மேட்சில் அம்பையரோட தப்பான ஜட்ஜ்மெண்ட்டால் அவுட் ஆகிடுறாரு. ஆனாலும் அந்த மேட்சில் தொடர்ந்து 4.5 மணி நேரம் விளையாடி 90 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுறாரு. டெல்லி அந்த மேட்சை ட்ரா பண்ணிடுறாங்க.
அது மூலயமா டெல்லி தன் டீமோட இல்லை தன் ஸ்டேட்டோட மானத்தையே காப்பாத்திட்டுறாங்க. விராட் கோலி பார்ன் ஆன் December 18, 2006 அப்படின்னு அவரு நிறைய இன்டர்வியூல இதை பத்தி சொல்லியிருக்காரு. அவரு தன்னோட டிஷர்ட் நம்பர் கூட 18 வச்சிருக்காரு. அது மூலயமா தன்னோட அப்பாவுக்கு மரியாதை செலுத்துறதாவும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் தான் அடிக்கிற ஒவ்வொரு செஞ்சுரியும் செய்யற சாதனைகளும் என் அப்பாவுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்றாரு. உடல் தகுதின்றது மற்றவங்களோட சிறப்பா இருக்கிறது இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இன்னும் பெட்டர் ஆகிறது அப்படின்னு க்ளோ கர்தாஷியன் சொல்ற மாதிரி நம்ம மனசு எதை விரும்புதோ அதை நம்ம உடம்பு அடையும் அப்படின்றது கோலிக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. இப்ப வரைக்கும் ஃபிட்னஸ் மேல ரொம்பவும் ஸ்ட்ரிக்டா இருக்காரு. கொஞ்சம் கூட தன்னோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக கூடாதுன்றதுல ரொம்பவும் கவனமா இருக்காரு. எந்த அளவுக்கு அவர் வந்து ஃபிட்டா இருக்காருன்னா, அவரோட உடற்பயிற்சிய தினமும் தவறாம செஞ்சிட்டு இருக்காரு. Even now, the doubters and haters all around. But one thing is for sure that I've always believed in myself. I've always believed in my heart that if I work hard 120% every day of my life, I'm non-serviceable to no one. விராட் கோலிக்கு தன்னோட ஃபேஷன் மேல எந்த அளவுக்கு லவ் இருந்திருந்தா, தன்னோட 18 வயசுல அப்பாவை இழந்தப்ப கூட அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காருன்றத கொஞ்சம் நினைச்சு பாருங்க. உங்களோட ஃபேஷன் மேல நீங்க எந்த அளவுக்கு லவ்வா இருக்கீங்க, எந்த அளவுக்கு டெடிக்கேஷனா இருக்கீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க.